हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल सट्टतिन कर्चने इन वीडियो रोमे और मुख्य विषयते पता उ शेर पड़ान रोमे विषयों को आगस्ट 11 को नमजिकलना अदकूँ नमुक और प्रयोजनमु क्या இந்த கொரோனா வைரஸ் கஸ்டோடியல் டெத் இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் இந்தியா சைனா கான்ஃப்ளிக்ட் கேரளா கோல்டு ஸ்மக்லிங் இதுக்கெல்லாம் நடுவில் நம்மளோட நெக்லஜன்ஸால ஒரு பெரிய விஷயம் வந்து மறைக்கப்பட்டு விட்டது. அது என்னன்னா EIA 2020 ஒரு நோட்டிஃபிகேஷன் மார்ச் 11 தேதி தான் வந்து அது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அப்ரூவலுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. இப்படி EIA நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னாலே இங்கே பல பேருக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா மீடியாவில் இதை பற்றி பெருசாக எதுவும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. இப்படி EIA சொல்கிறேமா, இது என்ன அவ்வளோ பெரிய அவசியமான விஷயமா, இதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலனா ஃபியூச்சரில் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் ஆகஸ்ட் 11 நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. இதுக்காக என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பில் 2020 வந்து ஒரு ஆக்டாக மாறவே கூடாது, கண்டிப்பாக மாறவே கூடாது. இந்த பில் வரக்கூடாதுன்னு நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இது மட்டும் ஒரு ஆக்டாக மாறிச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் பல விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களால் இந்த கொரோனா வைரஸில் 5 மாஸ்க் போட்டு இருக்க முடியல, ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு தான் இருக்கணும் அப்படின்னா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணுங்களேன், அதுவே நம்மளால் தாங்கிக்க முடியல. அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்கிறேன் நான். இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 அதாவது EIA பில்லை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் நம்ம பின்னோக்கி போகலாம். December 3, 1984 யாருமே மறக்காத ஒரு நாள், மறக்க முடியாத ஒரு நாள். மிகப்பெரிய பயங்கரமான சம்பவம் நடக்குது, போபால் ட்ராஜடி. அதுதான் வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நடக்குதுன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில 40 எடையுள்ள மெத்தில் ஐசோசைனேட் கேஸை வந்து வைக்கிறாங்க. அதிலிருந்து லீக்கான அந்த விஷவாயு என்ன ஆகுதுன்னா 20,000 மக்களால் சுவாசிக்கப்பட்டு உயிரிழக்கப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த இண்டஸ்ட்ரியை நடத்தினவங்களோட நெக்லஜன்ஸ் அண்ட் அந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்ரூவல் கொடுத்த ஆட்கள். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னாலே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து வெளியேற வேஸ்டேஜ் எல்லாம் கண்டிப்பா கவனிக்கணும். அந்த வேஸ்டேஜ் அதாவது அது வெளியேற்ற கழிவு வந்து ஒரு வாட்டர்ல எவ்வளவு பொல்யூட் பண்ணுது, ஏர்ல எவ்வளவு பொல்யூட் பண்ணுது அப்படின்றத கண்டிப்பா கவனிச்சிருக்கணும். ஏன்னா இந்த சம்பவம் அதாவது 1984 நடந்த இந்த போபால் ட்ராஜடிக்கு முன்னாலவே த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981 அப்படின்றதும் வந்துச்சு, த வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 வந்துச்சு. இதை கவனிக்காத விட்டது அந்த அத்தாரிட்டியோட வேலை, அந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்ரூவல் பண்ண அத்தாரிட்டியோட வேலை. அதை அவங்க சரியாக பண்ணாததால தான் போபால் டிசாஸ்டர் ஆர் போபால் ட்ராஜடி அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்துச்சு. அதனால பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிக்கல் 253 ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டை கொண்டு வராங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க. இந்த ஆக்டோட மிகப்பெரிய எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன். இதைதான் நம்ம இயற்கையை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பொருளாதாரத்துக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் இல்லை ஒரு அத்தியாவசியத்துக்காக சில விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா ஒரு ரோடு போடுறோம், ஒரு டேம் கட்டுறோம், இல்லை ஒரு வாழ்வாதாரத்துக்காக இண்டஸ்ட்ரி கட்டி அதை லேபராக போகிறோம், இந்த மாதிரியான விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டையே நம்ம மறந்துட்டு சில வேலைகள்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம், அந்த இயற்கைகளெல்லாம் அழிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். இதனால நமக்கு தேவைப்பட்ட ஆக்ட் தான் EIA 1994 அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் 1994. இந்த ஆக்ட் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல லைக் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை மரங்கள் வந்து சேதப்படுத்தப்படுது, எத்தனை இயற்கை வளங்கள் வந்து அழிகப்படுது, அந்த இண்டஸ்ட்ரி ஒன்று கட்டுறாங்கன்னா அதுக்குள்ளே அந்த எவ்வளோ கழிவுகள் வெளியேறுது, எவ்வளோ பொல்யூஷன் பண்ணுது அப்படின்றதெல்லாம் இந்த ஆக்ட் படி தான் கணக்கிடுவாங்க, மதிப்பிடுவாங்க. மாதிரியான மதிப்பீடுலாம் நடந்ததுக்கு பிறகுதான் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே வரலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டர் அண்ட் ஸ்டேட் கமிட்டி வைக்கிற எல்லா டெஸ்ட்லேயும் இவங்க பாஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு EIA அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும். அதன் பிறகுதான் அவங்க வந்து அவங்களோட கம்பெனியோ இல்லை அவங்க இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு பிளான்ட்டோ பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளான்ஸ் மேலேயோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் மேலேயோ, பிளான்ஸ்னால் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி மாதிரி, அது மாதிரி பிளான்ஸ் மேலேயோ ப்ராஜெக்ட் லைக் 8-வழி சாலை அந்த மாதிரி ப்ராஜெக்ட் மேலேயும் பல பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதனால என்னாச்சுன்னா, புதுசாக என்டர் ஆகுறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆயிடுச்சு. புதுசாக அவங்களோட இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா ஆயிடுச்சு. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி என்னாச்சுன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு புது நிறுவனம் உள்ள நுழையணும் அப்படின்னாலே பல டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு.
அத்தான் இயற்கையை பாதுகாத்துட்டோமே, இண்டஸ்ட்ரீஸ் புதுசாக உள்ளே நுழையாமல் பார்த்துட்டோமே, பொல்யூஷன் ஆகாமல் பார்த்துட்டோமே அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நடக்குது. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பல அருமையான அழகான விஷயங்களை வந்து வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு நிறுவனம் வரப்போது, அவங்க அந்த இடத்துல நாங்கள் நிறுவ போகிறோம் எங்கள் நிறுவனத்தை அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அடுத்து ஒரு ரீசனபிள் டைம்குள்ளே பீப்புள் ஒப்பீனியனுக்கு அனுப்புவாங்க. அதுக்குள்ளே அந்த மக்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களோட ஒப்பீனியனை தரணும். இந்த இண்டஸ்ட்ரி வந்து இங்கே வந்துச்சுன்னா எங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது, இவ்வளோ பொல்யூஷன் ஆக போகுது, இவ்வளோ இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட விருப்பத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். அப்படி அவங்களோட ஒப்பீனியனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த கம்பெனி வந்து வர முடியாது, இந்த இண்டஸ்ட்ரி வந்து வர முடியாது. அதுவும் இல்லாமல் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக் மக்கள் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக் மக்கள் கூட வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அந்த இயற்கை வளத்தை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியனை வந்து தரலான்னு வந்து இந்த ஆக்ட் படி இருந்துச்சு. ஸோ இண்டஸ்ட்ரீஸோட கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டு அதனால் பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. நம்ம எக்கானமி வந்து ஃபுல்லாக டிப்ரெஷனுக்கு வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு புதுசாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம் இந்த ஆக்டில் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2006 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க இதே ஆக்டை. இந்த 2006 நடந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா, பல விஷயங்களை வந்து மாற்றிருக்காங்க. அதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு நிறுவனம் அவங்களோட ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் வந்து மக்கள் பீப்புள் ஒப்பீனியனில் பங்கேற்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த 2006 நடந்த இந்த மாற்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த மாவட்டத்தில் அந்த நிறுவனம் அமையப்போதோ, கட்ட போகிறாங்களோ, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ, அந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள் மட்டும்தான் இந்த பீப்புள் ஒப்பீனியனில் வந்து பங்கேற்கணும், மற்ற வெளியாட்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு புது நிறுவனம் உள்ளே வரணும்னா அது வரலாமா வேணாமான்னு செலக்ட் பண்ணுறதுக்கே 640 தேவைப்பட்ட நம்ம கவர்மெண்ட்டுக்கு அந்த 2006 நடந்த அமெண்ட்மெண்ட் படி 108 போதும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எவ்வளோ தூரம் அவங்க சுற்றுச்சூழலை கைவிட்டுட்டாங்கன்னு பாருங்கள். இந்த மாவட்ட மக்கள் பீப்புள் ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கும் டெட்லைன் வைக்கிறாங்க. 30 நீங்கள் பீப்புள் ஒப்பீனியன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொடுத்தாலும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முடியலங்க. இந்த 2020 சில அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் தான் பப்ளிக் ஒப்பீனியன். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி யார் வேணால் கொடுங்க ஒப்பீனியனா அப்படின்னு சொன்னாங்க, அது போய் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்கள் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் போயிட்டு இப்போ அந்த நிறுவனம் எங்கே நிறுவுறாங்களோ அதை சுற்றி இருக்க மக்கள் மட்டும் அவங்களோட ஒப்பீனியனை தந்தால் போதும், வேறு யாரோட ஒப்பீனியனும் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீப்புள் ஒப்பீனியன் வாங்குறாங்கல்ல, அதுக்கான டெட்லைன் வந்து 30 வச்சுருந்தாங்க, அதை கூட கம்மியாக்கி இப்போ 20 பீப்புள் ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே தான் ஒரு பெரிய இடியை தூக்கி போடுறாங்க. இந்த பில் படி இதில் 27 இருக்குது. அதாவது அந்த இன்ட்ரடக்ஷன், அப்ளிகபிலிட்டி, கேட்டகிரிஸ் A, B1, B2 கேட்டகிரி அப்படின்னு பல விஷயங்கள் வந்து இருக்குது. கமிட்டி செட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஷெடியூல்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த ஷெடியூலில் தான் அடுத்த மாறுதலே இருக்குது. இந்த ஷெடியூலில் மொத்தம் 43 பர்டிகுலர்ஸ் வைக்கிறாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங், பெட்ரோலியம், சிமெண்ட் பிளான்ஸ், ரிவர் வேலி, மைனிங், இரிகேஷன், நியூக்ளியர் பவர், ஆசிட் மேனுஃபேக்சர்னு சொல்லி அதோட இயல்பை பொறுத்து 43 பர்டிகுலராக பிரித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர்னா அது 3 கேட்டகரி கீழே வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏ கேட்டகரி, B1 கேட்டகரி, B2 கேட்டகரின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த கேட்டகரிஸ்லாம் அவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி அளவிடுவாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல மைனிங் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ இடத்த ஆக்கிரமிக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அதை வந்து ஹெக்டர் கணக்கில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெக்டர்னா என்னன்னா 1 hectare = 2.47 acres அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஹெக்டர் கணக்கில் பார்க்குறாங்க. இப்போது 100 மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது அவங்க வைக்கிற எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். 100 கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு B1 சர்டிஃபிகேட் வாங்கணும். 5 கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு B2 சர்டிஃபிகேட் தருவாங்க. இதில் நான் கடைசியாக சொன்னேன்ல B2 சர்டிஃபிகேட், அந்த பல நிறுவனங்கள் வந்து இந்த B2 கேட்டகிரியில் வர நிறுவனங்கள் இனிமேல் EIA சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. அதாவது ஒரு சதுப்பு நிலத்தில் கூட ஒரு பில்டிங் கட்டணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து EIA பர்மிஷன் இல்லாமலே கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டெஸ்ட் வைக்கணும், அதில் பாஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சதுர அடிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 சதுர அடிக்கு உள்ள நீங்கள் என்ன ஒரு இண்டஸ்ட்ரியோ என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலுமே EIA தலையிட மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் மாதிரி கிராண்ட் பண்ணிடுறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அதை யாரும் தடுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வந்து பண்ணுறாங்க, இவ்வளோ தளர்ச்சி ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாக்கு அடுத்து நம்ம மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால இப்போ நம்ம அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து கொண்டு வரணும். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை அடமானம் வைக்கிறோம் இந்த இடத்துல.
ஆல்ரெடி நிறைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்களோட ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக ஆயிடுச்சு. இந்த மாதிரி பி டூவில் தான் எல்லாருமே சர்டிஃபிகேட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம நாடு வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்குது, ஒன்று என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல், இன்னொன்று எக்கானமி ஒரு பொருளாதாரம். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கைவிட்டாதான் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்விரான்மெண்ட் வேணாம் அப்படின்னு கைவிட்டு பொருளாதாரத்தை நோக்கி ஓடின்னு இருக்கும். அதாவது பாதுகாப்பு என்பதையே கைவிட்டு முதலீட்டை முதன்மையாக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம எக்கானமி டிப்ரெஷனில் இருக்க இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரலாம், நிறைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக பண்ணலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு வந்து நம்ம என்விரான்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இருந்து நம்ம வாழ்கிறதுக்கான சூழ்நிலை நமக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரலாம், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இந்த அமெண்ட்மெண்ட்லாம் வேணான்னு தான் சொல்கிறோம். அதனால தான் இதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு August 11 வரைக்கும் நமக்கு பப்ளிக் ஒப்பீனியன் டெட்லைன் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளோட ஒப்பீனியன்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பி வச்சே ஆகணும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு நம்ம என்வாரன்மெண்ட் இவ்வளோ மோசமாக இருக்குது, இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாமல் லிபரல் ஆக்டாக எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே B2 கீழே தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கள லிபரலாக விட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லா ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனியும் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து EIA சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, எந்த டெஸ்ட்டை பாஸ் ஆகணும் அவசியம் கிடையாது. அவங்க நினச்சா அவங்க வந்து அவங்களோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, அவங்க என்ன சும்மாவா விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட என்வாரன்மெண்ட் ஃபுல்லாக இதுக்கப்புறம் தான் ரொம்பவே மோசமான நிலைக்கு போகுது. லட்சக்கணக்கான பேர் சாக போகிறோம், ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட போகிறோம். இன்னும் கேட்க போனால் போபால் ட்ராஜடி மாதிரி பல மடங்கான ட்ராஜடி வந்து நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரி வரலாம், ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பில்லை வித்ட்ரா பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அத்தாரிட்டிக்கு உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் August 11 அனுப்பி வச்சுருங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை வந்து உடனே இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அத்தாரிட்டிக்கு அனுப்பிடலாம். August 11 அனுப்புங்க, அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.